இந்த இரத்த வகை கரரை கொரோனா எளிதில் தாக்கும் ஆய்வில் அதிர்ச்சி தகவல். சீனாவில் கொரோனா தாக்கியவர்களை வைத்து வுகான்காவில் இருக்கும் ஷேங்கான் மருத்துவமனை நிர்வாகம் முக்கியமான ஆராய்ச்சியை செய்துள்ளது. கொரோனா தாக்கிய 2500 பேரை கொண்டு மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்துள்ளனர். அவர்களின் உணவு பழக்கம், பணிகள், அன்றாட செயல்கள், இரத்த மாதிரி, முந்தைய நோய் தாக்குதல் என்று பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்துள்ளனர். இந்த நிலையில் இதில் ஒரு புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கொரோனா பாதித்த 2500 பேரில் 65% பேர் ஏ இரத்த வகையைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியப்படுகிறது. அதாவது ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ் ஆகிய இரத்த மாதிரிகளை கொண்டவர்களைத்தான் இந்த வைரஸ் எளிதாக தாக்கியுள்ளது. இன்னொரு பக்கம் ஓ பாசிட்டிவ், ஓபி பாசிட்டிவ், ஓபி நெகட்டிவ் மற்றும் ஓ நெகட்டிவ் வகை இரத்தம் கொண்டவர்களுக்கு குறைவாக தாக்கியுள்ளது. ஓ வகை இரத்தம் கொண்டவர்களை இந்த வைரஸ் தாக்காது என்றெல்லாம் சொல்லவில்லை. இவர்களுக்கு தாக்குதல் குறைவாக ஏற்படுகிறது. ஆனால் ஏ வகை இரத்தம் கொண்டவர்களுக்கு மிக எளிதாக வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகுகிறார்கள். இவர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன் இதேபோல் சார்ஸ் என்ற நோய் வந்த போதும் அந்த வைரஸ் அதிகமாக ஏ வகை இரத்தம் கொண்டவர்களை தான் தாக்கியது. அதுவும் கொரோனா குடும்பத்தைச் சேர்ந்த வைரஸ் தான். எனவே ஏ இரத்த வகை கொண்டவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.